வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு எப்படி செய்யலாம் இந்த பதிவில் பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்காக 4 கத்திரிக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காவை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கறக்காமல் இருக்கிறதுக்காக 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மண் சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே இதில் எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைஞ்சோடனே சாம்பார் பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவும் கத்திரிக்காயையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் மசாலா அரைச்சதை சேர்த்துட்டு புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தால் மறுபடியும் மூடி போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, காய்கறியெல்லாம் நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது சேர்த்த வீடியோவை நான் எடுக்க மறந்துட்டேன். சூடான சோறில் இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் எடுத்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.